ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்டில் போர்லைனை நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். 7 யூசஸ் நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். போர்லைன் பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ நான் கொடுக்குறேன். இது ஆன்டிசெப்டிக் ஆயுர்வேதிக் க்ரீம். இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ் வரும். எக்ஸ்பைரி டேட் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 41 ருபீஸ் வரும். இதில் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால பேக்டீரியல் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணும். ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சிருக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது எல்லா ஸ்கின் டைப்க்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பட் ட்ரை ஸ்கின் கண்டிப்பாக வச்சிருக்க வேண்டிய ஒரு பொருள். ஃபேஸில் சன்பர்ன் இருக்குது, இச்சிங் இருக்குது, அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதுக்குமே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் ஒயிட் கலரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூஸாக நம்ம பார்க்க போகிறது நெயில்ஸை ஹைட்ரேட் பண்ண போகிறோம். உங்களோட நெயில்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, டேமேஜாக இருக்குது, ரஃபாக இருக்குது, அடிக்கடி உடஞ்சி போயிட்டே இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். நான் போர்லைன் க்ரீமை என்னோட நெயில்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். க்யூட்டிகல்ஸில் கூட நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. எவ்ரிடே மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரைனஸ் ரிமூவ் ஆகி அந்த ரஃப்னஸும் ரிமூவ் ஆகும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். நல்ல மாய்ஸ்சர் கிடைக்கும். ஈவன் எல்லோ ஸ்டெயின்ஸ் கூட ரிமூவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் யூஸாக நம்ம பார்க்க போகிறது எல்போஸ் அண்ட் நீஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அந்த இடம்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும், ரொம்ப ரஃபாக இருக்கும். நீங்கள் கை வச்சு தொட்டு பாருங்களேன், ரொம்ப ரஃபாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எவ்ரிடே நைட் அப்ளை பண்ணுங்கள். ஈவன் மார்னிங்கில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது அந்த டேன் ரிமூவ் ஆகி ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா போரோலைன் நம்ம மேக்கப் ரிமூவராக கூட யூஸ் பண்ணலாம். இப்போ என்னோட கையில் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு காட்டனில் போரோலைன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஒன் ஸ்ட்ரோக்லேயே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகும். நிறைய பேருக்கு மேக்கப் ரிமூவர் ஒத்துக்காது. நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப அந்த இடத்துல இச்சிங் இருக்கும், பேர்னிங் சென்சேஷன் இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். பட் போரோலைன் யூஸ் பண்ணும்போது குயிக்காக ரிமூவ் ஆகும். அதே நேரத்தில் அந்த இடம் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும், நல்ல ஹைட்ரேஷன் கிடைக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு ட்ரைனஸ்ஸே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். விண்டர் டேஸில் நம்ம எல்லாருமே காமனாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ட்ரைனஸ் தான். உங்களுக்கு எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் ட்ரைனஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். முக்கியமாக ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரு ட்ரைனஸ் இருக்கும். உங்கள் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வறண்டு போயிருக்கும்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் கூட போரோலைனை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்ல ஹைட்ரேஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் ஒரு 1 to 2 hours அந்த மாய்ஸ்ட் எல்லாமே போயிடும். அப்படியே ரொம்ப ட்ரைனஸ் ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாய்ஸ்சரைசர் கூடவே போரோலைனும் சேர்த்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த மாய்ஸ்சர் வந்து ஒன் ஹோல் டே ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம ரெகுலராக இப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அது ஹீல் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாதத்தில் வெடிப்பு இருக்குது, ரொம்ப ட்ரையாக ரஃபாக இருக்குன்னு நினைக்கிறவங்க போரோலைன் கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்ரிடே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு மார்னிங் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பாதத்தில் இருக்க வெடிப்பு வந்து ஹீல் ஆகும். ஏன்னா போரோலைனில் வந்து ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதை ஹீல் பண்ணிவிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு பாத வெடிப்பு இருந்தால் கூட 1 weekலேயே உங்களுக்கு சரியாயிடும். ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக அந்த ஹீல்ஸ் அந்த சைட்லாம் ரொம்ப ரஃபாக இருக்கும்ல, அந்த ட்ரைனஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா ஹைட்ரேஷன் கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைலைட்டர் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன கலரில் ஹைலைட்டர் வேணுமோ அந்த கலரில் ஐஷேடோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. போரோலைன் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் ரெடி பண்ணிவிட்டு ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது. நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 3 months வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ பார்க்கவே ரொம்ப கிளாஸியாக ஒரு ஷிம்மர் ஷேடில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக லிப் பாம் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு பீட்ரூட் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பீட்ரூட் பவுடர் இல்லைனா நீங்கள் ரோஸ் பெட்டல் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போரோலைன் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பியூட்டிஃபுல் கலரில் லிப் பாம் ரெடி பண்ணிட்டோம். இந்த லிப் பாமை மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 3 to 6 months வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் லிப்ஸ் கிடைக்கும், அந்த டேன் எல்லாம் ரிமூவ் ஆகும், நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கும், ஸ்கின்லாம் வந்து பீல் ஆகும்ல லிப்ஸில், அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாமல் அது எல்லாத்தையும் ஹீல் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர போரோலினை இன்னும் நிறைய விதமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கட்ஸ் இருக்குது ஆர் ஏதாவது காயம் இருக்குன்னா அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஈவன் ஸ்ட்ரெச் மார்க்ஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கும். போரோலினை நம்ம ஹேண்ட் க்ரீமாக கூட யூஸ் பண்ணலாம். ஹேண்ட்ஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா மாய்ஸ்டாக இருக்கும், அதே நேரத்தில் ஹேண்ட்ஸ் வந்து ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ்லாம் வராமல் பார்த்துக்க முடியும், நல்லா எங்காக இருக்கும். ஸோ நம்ம அது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்குன்னா அதுக்கு மேலே மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஃபேஸில் சன்பர்ன் இருக்குது, ரெட்னஸ் அதிகமாக இருக்குது, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் நைட் அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு கூட மார்னிங் நீங்கள் வாஷ் பண்ணலாம், அதை ஹீல் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி வீடியோவில் போரோலினை நம்ம 7 விதமாக ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸாக கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.